அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக மூன்றாவது தலைமுறையாக இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய வழியில் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலராக தொண்டராக இருந்த இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், ஒட்டுமொத்த தொண்டர்கள், ஒட்டுமொத்த ஒன்றிய நகரக்கழக மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லாருடைய மக்கள் ஆதரவோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய இந்த கிராஸ் ரூட் லெவலில் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி அதிமுக என்பது மக்களை நேசிக்கின்ற, மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளராக ஏகோபித்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதையொட்டி ஒரு மாபெரும் எழுச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ்நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கிறது. இந்த எழுச்சியினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு வாழ்த்து சொல்வதற்காக புதுக்கோட்டை மாவட்ட கழகத்திலிருந்து எங்களுடைய மாவட்டத்திலிருந்து 500 கார்களில் சீர்வரிசையோடு, ஏன்னா பொதுச் செயலாளராக முதன் முதலாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது வெறும் வாழ்த்துக்களோடு மட்டுமல்ல, வெறும் கையோடு மட்டுமல்ல, தாரை தப்பட்டை முழங்க வாழ்த்துக்களோடு சீர்வரிசையோடு, ஏன்னா எங்களுடைய அந்த நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய வழக்கத்தின்படி சீர்வரிசையோடு வந்து, அதாவது நெல், கரும்பு, வாழை, அது மட்டுமல்லாமல் முக்கணிகளோடு, மா, பலா, வாழை என முக்கணிகளோடு சேர்த்து, அதோடு சேர்த்து இன்றைக்கு ஆடு, மாடு, கோழி, சேவல் என எல்லாவற்றையும் கொடுத்து சீர்வரிசையோடு எங்களுடைய மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக அண்ணன் அவர்கள் கழித்திருக்கோம். அவர் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இந்த வாழ்த்துக்களை ஏற்றிருக்கின்றார். இனி ஒரு முழு வேகத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு வேகத்தோடு மட்டுமல்ல, ஒரு முழுமையான வலிமையோடு ஒரு பிரதான எதிர்கட்சியாக வரும் காலத்தில் ஆளும் கட்சியாக மிளிரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதிமுக ஒரு புது எழுச்சி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாஜக மாநில தலைவர் தொடர்ச்சியாக அதிமுக ஒரு காரணம் இல்லை, அதெல்லாம் இல்லை. மிக சிறப்பாக அங்கே மத்திய உள்துறை அமைச்சரும் அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பதில் வந்து எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சிறப்பாக பதில் சொல்கிறாரு. அதனால் இனி இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இடம் இல்லாமல் இயக்கம் அதிமுக என்றது ஒரு மக்கள் இயக்கம். இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய சார்பில் மக்கள் பிரச்சனைகளை இப்போ சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கின்றோம். இனி நம்ம நடப்பாடியவர்கள் இயக்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்துவாங்க. அது போன்ற ஒரு ஒரு டெவலப்மெண்ட் ஆங்கிளில், சக்ஸஸ் ஆங்கிளில் போயிட்டுருக்கோம். வாழ்த்துக்கள். கொரோனா கட்டுப்படுத்தி இப்போ இருக்கிற அமைச்சர் இல்லை, அதான் அது குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு தாக்கீது அனுப்பப்பட்டிருக்கிறது. மாநில சுகாதாரத்துறை அமைச்சகம் குறிப்பாக தமிழ்நாட்டில் அலர்ட்னஸ் அண்ட் ப்ரிப்பேர்னஸ், தயார் நிலை இருக்க வேண்டும் என்று தாக்கீது அனுப்பப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கவனயீர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வர்றோம். அதனால் அந்த கவனயீர்ப்பு தீர்மானத்தில் உங்கள் பதில் சொல்லணும்னு கவனயீர்ப்பு தீர்மானம் எடுப்பாங்க இதுவரை எடுக்கவில்லை, எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நம்ம அது கேஸ் கொஞ்சம் எண்ணிக்கை அதிகரிக்கின்றப்ப நம்ம மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த எச்சரிக்கையோடு அரசு செயல்பட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. மத்திய அரசு போதுமான மருந்துகள் கொடுக்கல அப்படின்னு எப்போதுமே மத்திய அரசு கொடுக்க மாட்டாங்க, நம்ம மாநில அரசு தான் கொள்முதல் பண்ணுவோம்.